தமிழகத்தில் இதுவரை எங்கும் இல்லாத மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் கல்லூரி பயில பிஎஸ்சி மேக்ஸ், பிஏ தமிழ், பிபிஏ, பிகாம் ஐடி, பிகாம் பிஏ, பிஎஸ்சி, பிசிஏ, பிகாம், பிகாம் சிஏ, எம்காம் பிரிவுகள். தலை சிறந்த சேவை தர கல்வியில் ஏஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி, ஏஜி பிஇடி காலேஜ், திருப்பூர் அவினாசி பாளையம். மேலும் 24 மணி நேர தொடர்புக்கு 7373768454 மற்றும் 7373748454. கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக சாக்லேட் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 152 நாட்களுக்கு பிறகு பூட்டிய இருந்த கடைகள் முதற்கட்டமாக சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக சாக்லேட் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. இந்த கடைகளில் பல வகையான ஹோம்மேட் சாக்லேட் சொந்தமாக தயாரிக்கப்படுவது வழக்கம். இதில் பிளைன் சாக்லேட், டார்க் சாக்லேட், கேஷ்யூ சாக்லேட், பிஸ்தா சாக்லேட், பில்லிங் சாக்லேட் என பல வகையான சாக்லேட்டுகள் விற்பனைக்கு உள்ளன. 152 நாட்களாக வேலை இல்லாமல் இருந்த ஊழியர்கள் மீண்டும் வேலை கிடைத்த மகிழ்ச்சியில் உள்ளனர். ஊரடங்கால் பல வகையான சாக்லேட்டுகள் புல்லு பூத்தது பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அரசு தகுந்த நிவாரணம் தர வேண்டுமென விற்பனையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கொடைக்கானலில் எம்எஸ்எம் சாக்லேட் கடை வச்சுருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கேன். இந்த தொழிலை பண்ணுறதுக்கு என்னென்னா, நான் ஃபுல்லாக வந்து ஏப்ரல் மே நான் சீசனை நம்பி தான் இந்த தொழிலை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இது என்ன ஆச்சுன்னா, இந்த தடவை போன தடவை பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த காட்டேஜெல்லாம் அடைச்சனால கொஞ்சம் லாக்டவுன்னால் நாங்கள் ஏதோ 1-2 சம்பாரிச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து முழுசாகவே லாக்டவுன் பண்ணிட்டாங்க. இந்த பொழப்பை நம்பி நாங்கள் நிறையா கடைகள் வந்து ஏமாந்து போயிட்டோம். இதனால் நாங்கள் 500,000 ரூபா வந்து கடன் தொகை பேங்க்கில் வட்டி வாங்கி இங்கே வெளியே வாங்கி நகைகளை வச்சு 500,000 ரூபா நாங்கள் முதலீடு போட்டு இன்றைக்கி எல்லாமே என்ன பண்ணிட்டோம், ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு விதமும் குப்பை தொட்டியில் சாக்லேட்டை கொண்டு போய் கொட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சாக்லேட் ஃபுல்லாக வந்து புழு வச்சு எல்லாமே ஆறனால நாங்கள் அதை கொண்டு போய் குப்பை தொட்டியில் கொட்டிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நம்ம தமிழக அரசு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு நிவாரண நிதியை தருமாறு கேட்குறோம். இது திண்டுக்கல் ஆணையாட்டையும் நீங்கள் சொல்லுமாறு கேட்டுக்கிறோம். வணக்கம், என் பேர் ரமேஷ். நாங்கள் கொடைக்கானலில் இருக்கோம், சாக்லேட் கடை வச்சுருக்கோம். ஒரு 10-14 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டூரிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான், வேறு எந்த ஒரு வருமானமும் இங்கே கிடையாது. இப்போ மற்ற ஊர் மாதிரி ஏதாச்சும் ஃபேக்ட்ரிஸோ இல்லை மற்ற சொல்யூஷன் எதுனாச்சும் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து அன்றாட வாழ்க்கையே நாங்கள் மற்ற மாற்றிக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்து ஒன்லி டூரிசம், டூரிஸ்ட்டை நம்பி மட்டும்தான் இருக்கும். இந்த மார்ச் 17 வந்து லாக் பண்ணாங்க இங்கே கொடைக்கானலில். மார்ச் 17 இன்றைக்கு தேதி முடிக்க வந்து டூரிஸ்ட் யாரும் வரதே இல்லை. எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சிருக்கு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, ஏப்ரல் மே தான் எங்களுக்கு சீசன். நாங்கள் அட்வான்ஸாக என்ன பண்ணுவோம், எப்பயுமே வந்து கொடைக்கானல் வந்து மார்ச் மாதம் வந்து எல்லாமே கடைக்கு சரக்கு போடுறதுலேருந்து எங்கள் வேலைகளை சீசனுக்கு நாங்கள் தயாராகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நாங்கள் சீசனுக்கு வந்து தயாராகும் பட்சத்தில் வெளியில் நாங்கள் கொஞ்சம் வட்டிக்கு வாங்கி நகைகள் அடகு வச்சு லோன் வாங்கி மார்ச் மாதம் சாக்லேட்டு டன் கணக்கில் போட்டு நாங்கள் எல்லாமே பண்ணி வச்சிட்டோம். பண்ணது என்னன்னா, எங்களுக்கு லாக்டவுன்றது தெரியலை, எல்லாமே வேஸ்ட் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட 2-3 டன்னு சாக்லேட்டை மண்ணை தோண்டி உள்ளே குழி புதைச்சோம். புழு வச்சு போச்சு, அது யாருக்கும் கொடுக்கவும் முடியாது, வேஸ்ட்டு சாப்பிட முடியாது. முக்கிய சாப்பிட்ற பொருள் எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸு, பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே காஸ்ட்லியான ட்ரை ஃப்ரூட்ஸில் பண்ணுறது. ஃபுல்லாக வாழ்வாதாரம் ஃபுல்லாக பாதிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த இவ்வளோ பாதித்ததுக்கு தமிழ்நாடு அரசும் மாவட்ட ஆட்சியாளரும் எங்களுக்கு நிவாரண தொகை வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.